சூர்யா மாதிரி சீரியல் இப்போ ராடகாசமான எபிசோட் வந்திருக்கு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்தாங்க. நம்ம ஸ்ரீஜா வந்து வயிற்றுவலி வந்த மாதிரி நடிக்கிறாங்க. பக்கத்தில் டூப்ளிகேட் ஸ்ரீஜாவுக்கு வந்து ப்ரெக்னென்ட் வயிற்றுவலி வந்து வந்துருச்சு. டாக்டர் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நம்ம சங்கரமணி அப்படியே வந்து குடுகுடுன்னு ஓடி வந்துட்டாங்க. ஓடி வந்து டாக்டர்லாம் செக் பண்ணிகிட்ருக்காங்க. என் மனைவிக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, உள்ளே இருக்கிறது எங்கள் குழந்தையா, நாங்கள் பத்திரமா பார்த்துக்குறோம், எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மாதிரி கேஷுவலாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்டு சார், எனக்கு ரொம்ப ஆனந்தமாக நிம்மதியாக இருக்குது, இங்கே ஒரு நாள் தங்குவோம்னு எதிரே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப ஒரு பக்கம் தாரா வந்து யோசிக்கிறாங்க. இங்கே ஸ்ரீஜாக்கும் வந்து வயிற்றுவலி வந்துருச்சு, ஆசினிக்கு குழந்தையே பிறந்துருச்சு, ஆசினி நிறையா வந்து பால் குடித்ததுனால தான் அவளுக்கு டக்குன்னு குழந்தை பிறந்துருச்சு. ஆனால் இப்போ மாரி வந்து எந்த நிலமையில் இருக்கா ஒன்றும் புரியலையே. சூர்யா கிட்ட நம்மளும் கேட்கக்கூடாது, எப்படி கேட்க முடியும், அவனே ஏதாவது வயிற்றுவலி வந்துச்சுன்னா சொன்னால் தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப மார்க்குக்கு வந்து கால் பண்ணுறாங்க. சூர்யா இப்போ எங்கே இருக்காங்க, ஏற்காட்டில் இருக்கிற அந்த ரெசார்ட்டில் தான் தங்கியிருக்காங்க. மார்க் அவங்கள விட்டுறாத, அவங்கள பார்த்துக்கிட்டே இரு, அவங்களுக்கு எப்போ வேணான்னு ப்ரெக்னென்ட்டுக்கு இருக்காங்களே, வயிற்றுவலி வரலாம், நீ கொஞ்சம் உஷாராக இருந்துக்க. சரி மேடம், நான் பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறேன்னா இதே பாலை தான் என் மருமக குடிச்சிருக்கா, அவள் குழந்தையே பெற்றெடுத்துட்டா. சரியா, அதனால தான் சொல்கிறேன், சரி நான் உன்னிப்பாக கவனிச்சுக்கிறேங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல யோசிச்சுட்ருக்காங்க. மார்க் வந்து அப்படியே அவங்க அசிஸ்டண்ட்டுக்கெல்லாம் பேசுகிறாங்க, மார்க் எப்போ வேணாலும் வந்து வயிற்றுவலி வரும், நம்ம எல்லாரும் உஷாராக இருக்கணும், சரியா அப்படின்னு சொன்னேன். யதார்த்தமாக சூர்யா மாதிரியும் பேசிகிட்டு இருக்கப்ப உண்மையிலே வந்து வயிற்றுவலி வந்துருச்சு. அந்த இடத்துல நம்ம மாரிக்கு ஹஸ்பண்டு சார், எனக்கு என்னமோ வயிறுலாம் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அச்சோ, அப்போனா உனக்கும் வந்து குழந்தை பிறக்க போதா, இங்கே ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் எதுவும் இருக்கா இல்லையான்னு கூட தெரியலையே, இரு நான் எதுக்கும் டாக்டரை வர வச்சு செக் பண்ண சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடு குடுன்னு கீழே இறங்கி போகிறாங்க. என் பொண்டாட்டி வந்து திடீர்னு வயிற்றுவலிங்கிறா, என்ன செய்யணும்னு தெரில, ஒரு டாக்டரை வந்து அரேஞ்ச் பண்ணுங்கள். நம்ம கைவசம் ஆல்ரெடி ஒரு டாக்டர் வந்து இருக்காங்க, டக்குன்னு வந்துடுவாங்க சார், பக்கத்தில் தான் இருக்குது கிளினிக் அரை கிலோமீட்டரில், வந்துடுவாங்கன்னு சொன்னோன்னா இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஒன்று அவங்களும் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் கேள்விப்பட்டோன்னா டக்குன்னு வந்துட்டாங்க. ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே டாக்டர் சீக்கிரமாக வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், என் ஒய்ஃபும் வந்து செக் பண்ணி சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது அப்படியே செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்த்தா இதில் என்ன ஒரு மாயாஜலம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சாமி கும்பிட்றப்ப அந்த மருந்து எதுவும் வேலை செய்யாத அளவுக்கு அம்மன் வந்து ஏற்பாடு வந்து பண்ணிட்டாங்க அந்த இடத்துல. அதனால தான் இப்போ அவங்களுக்கு லைட்டாக வேறு காரணத்தினால தான் வலி வந்திருக்குங்கிற மாதிரி டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு வந்து சொல்கிறாங்க. டாக்டர் நீங்கள் செக் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு உசிரே வந்துச்சு, திடீர்னு கூட இப்படி ஆயிடுச்சா, அதனால்தான் எனக்கு என்ன செய்யறதுனே தெரில, ரொம்பவே பாட்டமாயிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. சூர்யா எதுக்கும் பாட்டப்படாதீங்க, அமைதியாகவே இருங்க, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நாங்கள்லாம் விட்டுருவோமா என்ன, இங்கேயும் எல்லா வசதியும் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது சரிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இருப்பினும் ட்ராவல் அதிகமாக இந்த நேரத்தில் வந்து பண்ணக்கூடாது. ஆனால் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எதுக்காக அவங்க மனைவியை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, நான் சொன்னால் எங்கே கேட்குறா, குழந்தை பிறக்கிறதுக்குள்ளே இந்த இடத்துக்கு வந்தே ஆகணும்னு சொல்லி குதி குதின்னு குதிக்கிறா, வேறு வழியே இல்லாமல் தான் காரிலும் வந்து கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹஸ்பண்டு பேச்சு எதுவும் கேட்க மாட்டிங்களோ, நீங்கள் ரொம்பவே வந்து கோவக்காரங்களோ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அவள் அன்பால் என்னை கட்டி போட்டு வச்சுருக்கா, அதனால தான். ஓ அப்படிங்களா, ஓகே ஓகே, என்னால் புரிஞ்சிக்க முடியுதுன்னு சொல்லிட்டு டாக்டர் மட்டும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு என்னமோ ஏதோ நினச்சி ரொம்பவே பயந்துட்ட மாதிரி, தெரியுமா உனக்கு திடீர்னு வயிற்றுவலி வந்துச்சுன்னா இங்கே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சுத்தமாக வந்து தெரில, ஊரில் இருந்தால் கூட சொந்த பந்தம் எல்லோரும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னையா இன்னும் குழந்தையே பிறக்க மாட்டேங்குதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சங்கரமணி வந்து யோசிக்கும் போது டூப்ளிகேட் ஸ்ரீஜாக்கு வந்து குழந்தை பிறக்கிற மாதிரி சத்தம் வந்து கேட்டது அந்த இடத்துல. அப்பாடா குழந்தை பிறந்துருச்சு, என்ன குழந்தைன்னு போய் கேட்கலான்னு சொல்லிட்டு அங்கே வந்து போகிறாங்க. ஒரு குழந்தை வந்து சொல்லிடுறாங்க, இந்த குழந்தை தான் பிறந்திருக்குன்னு, இப்போ எப்படி இங்கே ஷிஃப்ட் பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. ஸ்ரீஜா வேறு பர்ஃபார்மன்ஸ் ஓவராக பண்ணிகிட்டு இருக்கா, தாராக்கு வேறு சந்தேகம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, ஏன்னா டாக்டரை கூப்பிட்டு வந்து விசாரிக்கிறாங்க. தாரா அந்த இடத்துல இங்கே வேறு எதுவும் பிரச்சனை இருக்கா, ஏன்னா ஹாஸ்னிக்கு டக்குன்னு குழந்தை முடிஞ்சிருச்சு, ஆனால் ஸ்ரீஜாக்கு எதுவும் பண்ணலையே, ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், ஏதாவது இருந்தால் தானே ஆப்ரேஷன் பண்ணி ஏதாவது பண்ண முடியும், ஆனால் அங்கே தான் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது என்ன சொன்னேன், இல்லை சிஸ்டர் டாக்டருக்கு எதுவும் தெரியாதா, ஆமாம் ஆமாம் எங்களுக்கு எதுவும் தெரியாதான் என்ன, இந்த இதை இவர் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சங்கர்பாணி மாட்டி விடுத்தாங்க. அந்த இடத்துல மருத்துவர் என்ன சொல்கிறீங்க, இவர் தானே பொண்ணு மேலே வந்து ரொம்ப பாசம் அளவுக்கு அதிகமாக வச்சுருக்காரு, சாமியெல்லாம் கும்பிட்டுருக்காருல்ல, அதை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி மாற்றி உள்ட்டாவாக சொல்லிட்டு போகிறாங்க. எப்படி கோத்து விட்டுட்டு போகுது, நான் தான் குழந்தையை வந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் இந்த ட்ராமாவே வந்து ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியும்னு சொல்லாமல் சொல்கிறாங்களே, சரி போ நம்ம பொண்ணுக்காக இந்த ஆபத்து கூட எடுக்கலைன்னா என்னன்னு சொல்லி குடுக்குன்னு போகிறாங்க. நான் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறேன் சிஸ்டர், பிள்ளையார் அப்பாட்ட நான் கேட்டால் டக்குன்னு
இந்த குழந்தை தான் பிறக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எப்படி இவ்வளோ கரெக்டாக சொல்லுவேன்? நான் பிள்ளையார் அப்பாட்ட கேட்க போகிறேன், அவங்க எனக்கு வரம் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி என்னென்னமோ வித்தியெல்லாம் காட்டிட்டு வராங்க. ஏன்னா என்ன குழந்தை வந்து அங்கே பிறந்திருக்குன்னு நம்ம சங்கரபாணிக்கு தெரியல. இந்த குழந்தையை எப்படி ஷிஃப்ட் பண்ணுறாங்கன்னா சின்னதாக ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ஒன்று வச்சு முடிச்சிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னே சொல்லலாம்.